ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஏர்னிங் ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 2000 முடிஞ்ச அளவு சம்பாதிக்க முடியும். நான் சொல்கிறது கம்மி, ஓகேவா? ஸோ இதை விட ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் மேலே உள்ள ப்ரூஃபை பாருங்கள். ஸோ ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 5500, 3150, 2550, ஸோ 2300, அப்புறம் 1730, 1500. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்க்கான பேமெண்ட் ப்ரூஃப், இது மட்டும் கிடையாது. ஸோ இதோட பல்கானதெல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் மந்த்லி எடுக்கிற பேமெண்ட், ஓகேவா? ஸோ மந்த்லி மினிமம் எவ்வளோ நம்ம இதுலேருந்து ஏர்ன் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 1, 10, 100, 1000, 10,000, 25,000, ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000, 50,000, 5,000, 5,000, 5,000, 20,000, 20,000, 7,000, 5,000. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் ரெக்கார்ட்ஸு. ஸோ இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாமே கேட்டீங்கன்னா 100% ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். பஸ்ட் இந்த வீடியோ நான் சஜஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது டியூ டு உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ இந்த சேனல் பொறுப்பேற்றுக்காது, நான் டிஸ்க்ளைமர்லேயும் சொல்லிட்டேன் நான். ஸோ அதனால் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஏர்ன் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வித்ரா ரெக்கார்டு பார்த்துருந்தோம். ஸோ எவ்வளோ வித்ரா பண்ணோம் தெரியல, திட்டத்தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 160,000 முடியும் நம்ம இது பண்ணி டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ என்கிட்ட ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 802 இருக்குது. இதை நான் எப்படி ப்ரோ வின் பண்ண வைக்கிறது, இதில் எப்படி நான் விளாட்றது ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா டைமண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சேலரின்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன போனஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஃபஸ்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் பார்த்தலாம். ஸோ கீழே வந்துருங்க, ரீசார்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஓன் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணிங்க, இல்லை ப்ரோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓன் ரிஸ்க்கில் ட்ரை பண்ணவங்கள மட்டும்தான் நான் வந்து இதில் சஜஷன் பண்ணுறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது ப்ரோ, பரவாயில்ல நான் கற்றுக்குறேன், ஏன் வந்தால் ஓகே வராட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் இதில் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு ஃபார்ம்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் மினிமம் வந்து எவ்வளோ இது பண்ணோம்னு அப்படின்னா, ஸோ எவ்வளோ இது பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 500 சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடுங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஹோம் ஆப்ஷன் வந்துருங்க. இந்தமாதிரி சம்டைம்ஸ் இந்தமாதிரி வந்துச்சு அப்படின்னா ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடும். இதில் வந்து நிறையா பேர் அப்படின்னா சேவ சண்டே வந்து வாட்ச் பண்ணுவீங்களே, இப்போ சேவ சண்டே வந்து எத்தனை பேர் வாட்ச் பண்ணுவீங்கன்னு தெரில, பிகாஸ் நான் வாட்ச் பண்ண மாட்டேன். இதில் வந்து நம்ம எப்படி இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா மெரன் வாலா, ஓகேவா? ஸோ இதில் ஒரு கோழிக்கோட காலில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கட்டியிருப்பாங்க, அது பேர் மெரன். ப்ளூ கலரில் கட்டியிருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா வாலா, ஓகேவா? ஸோ அந்த பேண்டோட கலர் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கோழி கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது ரெட் கலரில் கட்டிக்கு வந்து மெரனு, ப்ளூ கலரில் அந்த பேண்டு கட்டியிருக்காங்க அப்படின்னா அது வாலா. அது என்னென்ன கோழியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி, சேவல்ன்றதுக்காண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி அப்படி வச்சுருக்கானுங்க, ஓகேவா? ஸோ டைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே, அதாவது சமநிலையும் சொல்லுவாள், அதாவது ரெண்டுமே வின் ஆகலை, மேட்ச் ட்ராணுவோம்ல அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 900% வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இதில் நீங்கள் எப்படி நீங்கள் அதில் ஜெயிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சில கோழி வந்து உடம்பு வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் எது ஜெயிக்கும் அப்படின்னு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒயிட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிகாஸ் வந்து இதோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், சுறுசுறுப்பாக உள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் வந்து சுறுசுறுப்பாக இருக்குது. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேடாக இருக்குது, ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நினச்ச முடியாத அளவுக்கு கூட ரிசல்ட் மாறும், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா அதோட ஹெல்த்தை நீங்கள் பார்க்கணும். ஹெல்த்னா சில கோழி வந்து நல்ல போண்டா கோழி மாதிரி குண்டாக இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறி மாதிரி பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டையும் வந்து பேண்டை கட்டிட்டு இறக்குறப்பே நீங்கள் வந்து இதில் பெட்டு கட்ட ஆரம்பிச்சிடணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எது எதுன்னு சொல்லி இது பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெரன் வின்னாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஸோ பாருங்கள் மெரன் வின்னு சொல்லி வந்து இந்தமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆனால் அடுத்து வந்து இந்த மேட்ச் அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்து வந்து கோழியை காட்டுவாங்க, என்ன கோழி வந்து இது பண்ணி வரப்போகுதுன்னு. அதோட உடம்பை பாருங்கள், உடம்பை பார்த்தீங்கன்னா இது பண்ணி கண்டுபிடிச்சா, இல்லை ஆல்ரெடி சேவ சண்டை வாட்ச் பண்ணுறீங்க அதுனா அவங்களுக்கு தெரியும் எந்த கோழி ஜெயிச்சு எந்த சேவை ஜெயிக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ வெயிட்டு அதாவது நல்ல பெருசாக பல்காக இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக ஜெயிச்சிடும். அந்த சோம்பேறி மாரி அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் ஜெயிக்காது. இதுதான் வந்து சிம்பிளான ட்ரிக்கு. சரி ஓகே, இல்லை எப்படி ப்ரோ பெட்டு கட்டுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல, வெயிட் பண்ணுங்கள், எந்த சேவைன்னு தெரில. ஓகே, நம்ம குத்து மதிப்பாக வந்து மெரனில் கட்டுவோம். இப்போ மெரனில் வந்து கட்டுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 30 ரூபா நான் அதில் கட்டுறேன். ஸோ மெரனில் சக்ஸஸ்ஃபுல்லி பெட்டிங் வந்துருச்சு. இப்போ அந்த மெரன் சேவல் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, இந்த ரெட் கலரில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதான் மெரனு, ப்ளூ கலரில் கட்டியிருக்காங்களா அதான் வாலா. ஸோ இப்போ இதை நான் ஜெயிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நான் பெட்டு கட்டியிருக்கேன். இப்போ இது ஜெயிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும். இது மட்டும் கிடையாது. ஸோ இது மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீம் இன்கம், அதாவது ஏஜென்ட் இன்கம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது உங்களுக்கு கீழே டீம் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ பெட்டு கட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட் தனியாக வரும், பெட்டிங் அமௌண்ட் தனியாக வரும். ஸோ யூசர்ஸ் டெய்லி ஆக்டிவ் வருங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சாலரி எஸ்டர்டே சாலரி சொல்லி இந்த இடத்துல வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது டெய்லி சாலரி இது. ஓகேவா? டெய்லி உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும், ப்ளஸ் மந்த்லி ஒரு சேலரி வரும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சில ரிசீவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் வேலெட்டுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த சேவல் வின் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக அதில் கெஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஓகே, இதில் வித்ரா ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 210 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ரா பண்ணிடலாம். இப்போ வந்து முன்னாடி 210 இருந்துச்சு, இப்போ 201 மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, நல்ல விஷயம் தான். ஸோ 201 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான இருக்குது. ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பர் இது பண்ணிங்க. ஸோ இதில் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு அமௌண்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்ட்ராவல் ஆயிரும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். இல்லை அப்படின்னா ஒரு 2 டேஸ். ஓகேவா? ஸோ ஒரு 2 டேஸ் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும், சில நேரம் வந்துடும். ஓகேவா? உடனே வந்துடும், இல்லாட்டி 2 டேஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி உங்களுக்கு நிறைய எப்படி சொன்னால் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, வீடியோ லென்த்தாக பிடிச்சி நான் அதனால் தான் இது பண்ணுறேன். ஸோ தனி வீடியோனா உங்களுக்கு நான் ட்ரிக்கோடு நான் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே நிறைய வீடியோஸ் வேணும் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ, பை பை.